மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணுறேன், டெய்லி மினிமம் ஒரு 20 லேடிஸை நான் பார்க்குறேன். ஸோ எல்லாரும் ஒரு ஒரு 5 மினிட்ஸ் இன்க்ரீஸ் ஆரம்பிச்சிருக்கேன். 6th மினிட்டில் சொல்கிறேன், மேம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, என்ன பண்ணணும்னே தெரியல. ஸோ அவங்க பர்ஸ் உமனாக இருந்தாலும் சரி, அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இதே தான் எல்லாருமே சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஆல்ரெடி நான் வந்து யோகா க்ளாஸ் பண்ணியிருந்திருக்கேன், அது எல்லாமே ஜிம்மு வச்சுருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்போதான் வந்து கணேஷ் சார் வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டே ஒரு கிளாஸ் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலி நான் இன்னைக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்தது இருந்தனால ஓகே, நம்மளாக கற்றுட்டு மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம் இது என்னன்னு தெரியப்பட்டாங்க. நான் இன்னைக்கு வந்தேன், ஆனால் அசோக் சாருடைய கிளாஸ் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. அவர் வந்து கிளாண்டாக மைண்டிலிருந்து அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க, அவங்க சொல்லி கொடுக்கும் போதே வந்து அது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக சக்கின புரியுது. ஸோ அதே ஒரு உங்களுக்கு டீச்சர் ஒரு குரு வந்து சொல்லிக் கொடுக்கும்போது எந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு புரியுதோ அதுதான் ரொம்ப முக்கியம். அதுவும் நீங்கள் வந்து நம்ம கற்றுக்கலாம் மட்டும் பண்ணாது, நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், எல்லாரையுமே ஹாப்பியாக வச்சுக்கணும். லவ் யூ ஆல், தேங்க் யூ. நான் வந்து சொல்லியிருக்க போகிறேன் கருத்தா, நான் சிஎன்சி என்னிடமே இன்ஸ்டியூட் ரன் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து நான் யோகா கிளாஸ் வந்து எடுத்துட்டுருக்கேன், பேரண்ட்ஸ்க்கு டீச்சருக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டுருக்கேன். இதில் மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் வர்றது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் தான், ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாக நான் அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால மோஸ்ட்லி நாலு சோழியும் பார்க்குறதுனால மோஸ்ட்லி ஸ்ட்ரெஸ் ஆகுது. இது எனக்கு கேட்டு எனக்கு வந்து ரிலீஃப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ ஐயா இந்த கணேஷையை வந்து ஸ்டேட்டஸில் போட்டுருக்கோ ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. நீ வைவா நம்ம போய் அதில் கலந்துக்கக்கூடாது அப்படின்ட்டு வருது. ஏன்னா அது டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பண்ணலாமா வேண்டாமா பண்ணலாமா வேண்டாமா அதே யோசி யோசி கடைசியில் ட்ரை பண்ணி எப்படியோ வந்துடணுன்ற ஒரு முடிவோடு தான் வந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இன்ஸ்பைரிங் அசோக் சார், அதில் என்ன சொல்லணும்னு சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. ஒரு தந்தையாக இருந்து ஒரு குழந்தைக்கு எப்படி பாடம் போட்டணுங்கிறத வந்து அவ்வளோ அழகாக ஒரு விஷயத்த நமக்கு புரிய வச்சுருக்காரு. அதை என்னைக்கும் நான் லைஃப்பில் மறக்கவே முடியாத, இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜ் அவருக்கு கூட்டிகிட்டு போட்டு நான் கூடவே வரணும்னு ஆசைப்படுறேன். மிகப்பெரிய புண்ணியம் எனக்கு கிடைச்சா வெரி கிரேட் அசோக் சார். நான் இந்த மாதிரி ஒரு டீச்சிங் நான் எங்கேயுமே லேர்ன் எதுவுமே பார்த்ததில்லை, எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவருக்கு கொடுக்குற அடுத்தடுத்து அந்த ஒரு டிப்ளமா கோர்ஸ் அட்வான்ஸ் கோர்ஸ்லாம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு எனக்கு. பிகாஸ் இப்போ இருக்கிற மக்கள் எல்லாமே நான் வந்து மணி மோட்டிவேட்டடாக எடுக்கலை கிளாஸஸ் என்னுடைய பேரண்ட்ஸுக்கு தெய்வம். ஏன்னா வந்து நான் வந்து ஒரு ஆட் போடவே மாட்டேன், அவங்களாம் கேட்டு கேட்டு வருவாங்க கிளாஸ்க்கு. ஸோ எனக்கு வந்து அது வந்து ஒரு சந்தோஷமாக போட்டி ஒருத்தருடைய குறைகளை நம்ம வந்து தீர்த்து வைக்கிறோன்னா அது பெரிய கோடிக்கணக்கில் நமக்கு பணம் கொடுக்குற மாதிரி வர்றவங்களுக்கு நமக்கு அது ஒரு அமைதியை கொடுக்கறது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். எனக்கு அது அமைதி கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஃபார்மிஷர் அண்ட் அவங்க ஒய்ஃப்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்கள். எங்களுக்கு ஒரே வந்து சரியாக தெரியலைங்க, ஸோ அவங்க தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி நிறைய சார்ஸும் சரி ஒய்ஃப்க்கும் சரி. உணர்ச்சி பூர்வமா பேசுறேனா இல்ல வந்து நல்ல தெளிவோட பேசுறேனா எனக்கு தெரியல. நான் என்ன பேசுனேன் இப்ப ஒண்ணு பேசிட்டு இருக்கேன்னு கூட எனக்கு தெரியல. ஏகப்பட்ட டவுட்ஸ் இருந்தது, அந்த டவுட்ஸ் எல்லாம் சார் பேசின வார்த்தைகள் அத்தனையும் வந்து பஸ்பம் பண்ண மாதிரி இருந்தது. அவ்வளோவும் பாசிட்டிவ் சார் பேசுனது, அவ்வளோவும் பாசிட்டிவ் இல்லையா, என்ன அவர் சொல்கிறது எல்லாமே எனக்காக சொன்ன மாதிரியே இருந்துச்சு. இந்த குழந்தைகளுக்கு செய்யறது இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 1 வீக் பிஃபோர் தான் நான் குழந்தைகளுக்கு நிறைய நிறைய தடைகள் நிறைய நான் வந்து பக்தியில் அதிகமாக ஈடுபாடு உள்ள வராங்க. ஏகப்பட்ட தடை அதுவே ரொம்ப அங்கே இருந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதும் நிறைய தெளிவு கிடச்சிருக்கு. ஸோ இன்னும் நிறைய ஐயா கொடுக்கணும்னு தேங்க்ஸ். உங்களெல்லாம் மீட் பண்ணதுக்கு கடவுள் வந்து இதுலலாம் எனக்கு அறிவுறுத்திருக்காரு, மிகப்பெரிய நன்றி அவருக்கு. ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் லாட் கணேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். நான் குழப்பம் வந்து வரேன்.
फर्स्ट योग नेक्स्ट अशोक सर्कल ना वो पास्ट रुप स्ट्रेसफुला जेनरेशन एलिएसकूड आगे फीलिंग शेर पड़कूँ फ्रेंड्स यारों के वरमाटा अगर सुनमें वे ना पास्ट நிறைய ஃபீலிங்ஸ் நிறைய மென்டல் ப்ரெஷர் எல்லாமே இருந்துச்சு. என் காலேஜும் சரி என் பேரண்ட்ஸும் சரி யாருமே சொல்லக்கூட எனக்கு ஒரு ஆர்வலாமல் இருந்துச்சு. நான் மேம் கிட்ட சொல்லிட்டேன் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது எல்லாம் பண்ணுதுன்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க இப்போ இது பார்த்தேன் ஸ்டோரி பார்த்தேன் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் போட்டிருந்தாங்க. சரி ஓகே நம்ம இது பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். என் பேரண்ட்ஸ் கிட்டே நான் மணி கேட்கல என் பாக்கெட் மணிலேருந்து நான் எடுத்து போட்டேன் எல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து சொன்னதுக்கப்புறம் இவர் சொன்னது நிறைய எனக்கு தெரிய வந்துச்சு. நம்ம வந்து இந்த ஃபீல்டில் என்ன பண்ண நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரிய வந்துச்சு. யாருமே நம்மளுக்கு காரணம் கிடையாது, நம்ம தான் நம்மளோட எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு தெரிய வந்துச்சு. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஆறு பதினெட்டு ஆக்சுவலி பதினெட்டு சித்தர்கள் கிடையாது, பதினெண்டு சித்தர்கள். பதினா உமாபதி சிவன வழிபடுறோம். அஞ்சு வந்து குரு, பூனா டார்க்னு அர்த்தம், நூறுனா லைட்னு அர்த்தம். இருட்டில் நம்ம வச்சுட்டு கொண்டவர் தான் குரு. அது சின்ன பிள்ளை கூட வரும் குரு. பதினெண்டு சரி, பதினெட்டு சித்தர்கள் எழுதிங்க. நீ மனசம்மா மலையாளத்தில் பதினெட்டு சித்தர்கள் எழுதிங்க. அந்த வழிபடுறதால் பதினெண்டு சித்தர்கள் எத்தனையோ கோடி, பதினெட்டு பேர்லாம் கிடையாது, இவ்வளோ சித்தர்கள் இருக்கிறாங்க, கோடான கோடி சித்தர்கள் எல்லா சௌச்சல் தான் இருக்கிறாங்க. அதான் தென்னாட்டவருக்கு சிவனே போட்டு மற்றவர்களுக்கு இறைவாக ஒரு கடவுள் கூட தென்னாட்டை கிடையாது, எல்லாம் வடநாடு தான். ஒரு சித்தர்கள் கூட வடநாட்டை கிடையாது, எல்லாம் சவுத்து தான். பாபா மட்டும்தான் எக்ஸப்ஷன், திருடி பாபா. அவருடைய பெரிய வட்டம் இருந்துச்சுங்க, இப்போ அங்கே அவர் இங்கே திருச்சி பக்கத்து வட்டார், சவுத்து வட்டார், புரியுதுங்களா? அதனால தான் பெண்ணாளுடைய சிவனே போட்டு மக்களுடைய தெளிவாக பார்ப்போம். கடைசியாக இது பூமித்தாய் மதர் எர்த்து, இவங்களை நினச்சிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு பிளெஸ்ஸிங் வாங்கிக்கிட்டு நீங்கள் தியானத்துக்கு போகணும். இந்த மாதிரி முடிக்கும்போது அது மாதிரி முடியும். நம்ம மதத்தில் வந்து பாவனா கொலை பண்ணுறவனை விட கொலை பண்ண கூட்டுறா பாருங்க, அவனுக்கு தண்டனை ரெண்டு மடங்கு. ஏன்னா எண்ணம் தான் வார்த்தைகள் ஆகிய, வார்த்தைகள் தான் செயல்கள் ஆகிய, செயல்கள் தான் பழக்கம் ஆகியது, பழக்கம் தான் வழக்கம் ஆகியது. எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும். எண்ணங்கள் கொடுப்பது இறைவன். ஆனால் நபிகள் சொல்றார் முதல் தாட்ஸ் இறைவன் கொடுப்பது, செகண்ட் தாட் சைத்தான். முதல்ல வந்து அவங்க கிளாஸ் பண்ணுவோம், அடுத்தது இல்லைங்க அதுக்கு ஃப்ரீயாக போனார். காலையில் ஒருத்தர் ஃபோன் பண்ணார் சார், மறந்துட்டு ரொம்ப பண்ணார் சார், கெஸ்ட்டு வந்தாங்க. காரணங்கள் சொல்பவர்கள் சாதித்தது, காரணங்கள் சொல்பவர்கள் சாதித்தவர்கள் காரணங்கள் சொல்வது நம்ம சாதனையாளர். பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், இருப்பு சரித்திரமாக இருக்கலாம், கத்திரமாக இருக்கலாம், புரியுதுங்களா? அதனால் அவன் விட்டுருக்கேன். அதாவது அவங்களுக்குலாம் டிபிஜி இல்லை, அதான் பிரச்சனை. டிபிஜி இருந்ததுன்னா அந்த முடிவெடுக்க திறமை கரெக்டாக இருக்கும், அவன் அவனால் எதை சாதிக்க முடியும். உலகத்தில் பிரபஞ்சம் கொடுக்க தயாராக இருக்குது, நிம்மதியை கொடுக்க தயாராக இருக்குது, பணத்தை கொடுக்க தயாராக இருக்குது, அன்பை கொடுக்க தயாராக இருக்கிறது. அதான் ஜீசஸ் பைபிளை சொன்னார், அன்பு சினமடையாது, அன்பு தீங்கு நினைக்காது, அன்பு இருமாப்பா இருக்காது, அன்பு சகலத்தையும் சகித்து. இதை இவர் அற்புதமாக சொல்றார் திருமூலர், அன்பே சிவம். எதுக்கு நீட்டு பழகிங்க, அன்பே சிவம், அன்பை தான் நாடுகிறது. நீங்கள் அன்பு தான் வேற ஒன்றும் இல்லை. இல்லைங்க முக்கியமான கிளாஸுக்கு நான் அப்போ சொல்லிட்டேன், நீங்கள் வந்துருக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் ஒரு மணிக்கு நான் வந்து சொல்லி வரலாம். ஆனால் அரை மணி நேரம் கூட ஒத்துக்கு வர முடியும்னா வாழ்க்கையில் சாதிக்க போகிறது இல்லை. அந்த கர்மா தடுக்குது, கர்மாங்கிறது விளைப்பை.
புரிஞ்சுங்களா? ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு விஷயத்த ஆண்டுகள் சொன்னோன்னா அது அவ்வளோ நின்றுடும். இதே விஷயத்த பெண்களுக்கு சொல்கிறாங்கன்னா 10 பேருக்கு போகும். தயவு செஞ்சு வெளியே சொல்லிடாது மேடம் அப்படின்னா 100 பேருக்காக போகும். அதனால் இந்த விஷயம் 100 பேருக்கு போக போகுது. அதான் சந்தோஷம். மறக்க முடியுமா அந்த குரலை? ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயண் சார் இல்லைங்களா? ஏன் நாராயண் சார் போட்டு உட்கார வைக்க வேண்டியது தானே? அது மாதிரி எழுப்பு ஏன் வரல? அந்த கர்மா அந்த குழந்தைகளுக்கு சரியாக கும்பிடலன்னா அந்த கர்மத்தை பாருங்க. நீங்கள் வந்து வீட்டுக்காக வரல பாருங்க. ஆ வர்த்தம் மாட்டுக்கு இலைக்கு தவறாமல் கொடுக்க சொல்லுங்க. வெறுமை தெளிவாக சொல்லுங்க, அப்புறம் குறுக்கே கேட்டோம். ஆமாம், காம்புங்கிறது தலைப்பகுதிமா, அது வந்து நேராக குழந்தைகளுக்கு. நீங்கள் சாமி படைக்கும் போது கூட இந்த காம்பு ஓடுனா அது கூட யாரும் உரிச்சிலாம் யாரும் வைக்க மாட்டாங்க. அது இருக்க வாழைக்கு 10 மாதம் தான், மனிதனுக்கு 10 மாதம் தான். ஆனால் முட்டைகள் எல்லாம் 21 எந்த முட்டையாக இருந்தால் பூ மட்டும் கூட 21 21 பொறிச்சிடும். நானாக உடச்சிக்கிட்டு வந்தால் கொடி குறிச்சி மற்றவங்க போட்டு உடச்சாங்கன்னா ஆம்லெட். என்ன யாரை வந்து தம்பி நீ யோகா படிக்கிறது என்ன யாரும் சொல்லலை. நானாக தான் வந்தேன், நானாக தான் தலைகீழ. 13 நடக்கும்போது முடியல, நடக்க ஆரம்பிச்சிருச்சு. யோகா பண்ணால் பிச்சிக்கிட்டு வளரும், பிடிக்கிட்டு வளரும், கருப்பாக வளரும்னாங்க. சரி அப்படின்ட்டு 13 தலைகீழ நின்றேன், சிறுசாசனம் பண்ணேன். அதுக்கப்புறம் நாங்கள் சித்த வைத்தியர் வேறு வீட்லேயே அந்த நீலி பிரிக்காட்டு தையில் கொடுத்துனா என்ன அப்படியே இப்போ பூமியில் வர வரைக்கும் அப்படியே வளரும் சரி அப்படின்னு காத்துனேன். இந்த ஜலாபாஞ்சின்னு ஒரு மூலிகை போட்டவன்ட்டு பொணந்தாத்த வந்துடுச்சு, தெருவே சண்டைக்கு வந்துருச்சுங்க. எங்க அம்மா சமாளிக்கிறாங்க, இல்லம்மா சின்ன பையன் ஏதோ காத்துறான்னு. எனக்கு அதை பத்தி எனக்கு பயந்து தான் முக்கியம், இதுவா முக்கியம் போகடி அப்படின்ட்டு இப்படிலாம் பூசலை. அப்ப எனக்கு தெரியாது அது. அதாவது பாண்டிச்சேரி மன்னர் சொல்றாங்க, உனக்கு ஒரு கஷ்டம் வருகிறதா இறைவன் கொடுத்த வரமாக ஏற்றுக்கொள், அது வரமாக பாக. இன்னைக்கு நான் சீதர்கள் உருவாக்குறேன், அன்னைக்கு நினைக்கல அப்படின்னு நான் எதுக்கு யோகா எல்லா நன்மைக்கு. பட் அப்போ அந்த வயசில் அது மெச்சூரிட்டி கிடையாது, அது ஏற்றுக்கிற வயசாக அது. இப்போ ஏற்றுக்கலாம், புரியுதுங்களா? அதனால் எல்லா நன்மைக்கு அனைத்து நன்றி. அதுதான் யோகா பண்ணுங்க, தமம் செய்வா தமிழ்கும் செய்வா, அந்த மெச்சூரிட்டி யோகா பண்ணாலே கிடைக்கும். ஏற்றுக்க ஒரு வாழ்க்கைம்மா இன்னொரு அதுதான் திருவள்ளுவர் போய் கேட்குறான். ஓ பக்கத்துக்கு காரணம் எல்லா அமைதிகளும் கொண்டாட்டு கூட அமைதியில் நான் என்ன பண்ணுறது? அதுக்கு அவர் திருவள்ளுவர் சொன்னார், இளர் பலராகிய காரணம் நோப்பார், சிலர் பலர் நோளாதார். தமிழ் அதிகாரம் பண்ணுறாரு. அவன் போன ஜென்மத்தில் செய்த தவத்தின் காரணமாக இந்த ஜென்மத்தில் கணேஷுக்கு நல்ல கொண்டாட்டி நல்ல பிள்ளைக்கு அமைச்சு முடிச்சு. உனக்கே அமையல அப்படின்னா நீ செய்யலை, அப்போ இன்னொரு ஜென்மம் எடுக்கணுமா அப்படின்னு கேட்குறான். அடப்பா நீ நாயா படுத்து பேயா படுத்து சொல்ல முடியாது. இந்த ஜென்மத்திலே அடையலாம், தியானம் செய். இதை பார்த்து தான் பாரதியார் எழுதினார், தமிழா ஒரு வேளை உணவு விட்டாலும் விட்டுடு, தியானம் செய்யாமல் இருக்காத. உலகத்திலே அதிகாரி தமிழன்தான். திரும்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை கொஞ்சம் திரும்ப அறிவாளிங்க, ஒன்று உலகத்திலே அறிவாளி தான். பால் கவர தண்ணி ஊற்றிய கடுவுறவா தமிழ் மட்டும்தான். எவன் கண்டுபிடிச்சா ஏதா பிச்சை வைக்கிறோமா? பாடிலாம் போக முடிஞ்சு திருப்பி போடுவோம். நம்ம ஆளுங்கள இருந்து அது 1 எடுப்போம் பாலை கழுவி கழுவி ஊற்றுவாங்க. இவனை என்ன கழுவி ஊற்றினாலும் இவனு ஊற்றுவார். ஓகேவா? இதை முடிச்சிட்டீங்களா? சரி, நல்லா கவனிங்க. இது வந்து தியானம் ஏன் செய்ய வேண்டும், பி பிரசன்ட் 1. 2, தியானம் ஏன் செய்ய வேண்டும் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து அந்த வலது மூலை இடது மூலை தான் பிரச்சனை. இந்த இடது மூலை என்பது அது இப்போ நெகட்டிவ், வலது மூலை தான் பாசிட்டிவ். வளர்ந்து கூட தான் பிரபஞ்சத்தோட தொடர்பு. பிரபஞ்சம்ங்கிறது என்னன்னா அது ஒரு பூதம், அது ஒரு கற்பக வெளிச்சம். அதுக்கு அதெல்லாம் தெரியாது, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆனால் கேட்டால் கொடுக்கும். அது குட்டா பேடா அது தெரியாது, ஆனால் கேட்கறத ஆனால் வினை வெளித்தால் வினை அறுப்பாய், வினை வெளித்தால் திரை விதைப்பான். பத்து மாதிரி எது அடித்தாலும் திருப்பி வந்துடும். அதனால் அதை கரெக்டாக கேட்கணும், கரெக்டாக பண்ணணும். இது புரிய நேரம் காலையில் 5 6 குள்ள தான், 6 மணிக்கு மேலே பண்ணி புரோஜனம் கிடையாது.
திசை வந்து மேற்கு திசை, திசைக்கு தேடி வடக்கு வந்து மகாவிஷ்ணு, வடக்கு கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு, மேற்கு கூடிய தெய்வம் மகாலட்சுமி, கிழக்கு கூடிய தெய்வம் சரஸ்வதி. காலையில் 5 மணிக்கு எழுந்து பிள்ளைங்களை கிழக்கு திசை பார்த்து உட்காந்து படிக்க சொல்லுங்க. ஞானானந்தமயம் தேவம் அந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ண சொல்லுங்க. அதுக்கு ஒரு முத்திரை இருக்கு, அந்த முத்திரையை போட்டுட்டு அந்த மந்திரத்தை பதினெட்டு சொல்ல சொல்லுங்க. 100க்கு 110 மார்க் வாங்க. நல்லா போட மாட்டாங்க, அப்படியே அப்புறம் 100 போதும் சொல்லிடுங்க. நல்லா கவனம் இடதுலேயே போய் வைக்கணும். வச்சிட்டிங்களா, நடுவரில் பிரித்து நடுவரில் சேரும். இதான் அந்த முத்திரை. இதுக்கு வந்து இந்த முத்திரையை வச்சு பிள்ளைங்களை பத சொல்றது. ஞானானந்தமயம் தேவம் படிக்காக்கிரதம் ஆதாரம் தத்த வித்யானா ஸ்ரீ. நம்மளுக்கு துட்டு வேணும், பசங்களுக்கு துட்டு வேணாம், நீங்கள் என்ன பண்ணுங்க, துட்டு சேர்த்துங்க. மகாலட்சுமி நாராயணாயணங்க. ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல படிக்காக்கிரதம் ஆதாரம் தத்த வித்யானா ஸ்ரீ லக்ஷ்மி ஐக்ரீவ உபாஸ்மகே. நம்மையா லட்சுமி சேர்த்து வேணும், நம்மளுக்கு சரஸ்வதி வேணும், சக்தி வேணும், புரியுதுங்களா. அதை வந்து கடையில் விற்க வாங்கி படிங்க, அதுக்குரிய முத்திரை தான். பண்ண சொல்லுங்கள், சூப்பராக 21 பண்ண சொல்லுங்கள். 5 to 6 எழுந்துக்கணும். அது எங்கே எழுந்துக்கிட்டுங்க, இதெல்லாம் செல்போனை பார்க்கறதுங்களே மோஷன் வருது, போய் வந்துடுச்சு. ஆனால் பாவீங்க, எப்படியாடா செல்போனு கேம் விளையாடுவாங்க, அவனை பார்க்கணும் ஆக்ஷனு. நம்மளுக்கு தெரியாதா, ஒண்ணுக்கு அடக்கிக்கிட்டு போனோம் சார், எட்டுட்டே போறாங்க பாத்ரூம். அப்படியா, எங்கூட்டு பிள்ளைகள்லாம் அடக்கிட்டு போகுது, அடக்கமாயிரு அடக்கமாயிட்டு அடக்குதுங்க. சரி சரி, ஓகே, நல்லா கவனிமா. ஸோ அந்த வளர்ந்த கொலை என்பது பிரபஞ்சத்தில் சொல்லக்கூடியது. பிரபஞ்சத்துக்கு எது கேட்டாலும் அதை கொடுக்க தயாராக இருக்கும், கரெக்டாக கேட்கணும், கரெக்டாக பார்க்கணும். இதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தெற்கு யமன், யமன் புரியுது. ஓ, நான் தான் ஒன்று விட்டுறேன்னா, யமன் யமனுக்குரிய திசை அது. அதெல்லாம் இறந்து போனவங்க படத்தை பொன்மான அழிஞ்சு வீட்டில் வைக்காதீங்க. அப்படி வைக்கிறதா இருந்தால் 3 இருக்குது, அமரர் சாவு மரணம் 3 இருக்குது. அதாவது ஆக்சிடென்ட் ஆகி இறக்குறாங்க இல்லையா, அது மரணம், அந்த படத்தை கட்டி உள்ள வைக்கப்படாது, இல்லை பணம் வரும் தவிர்க்கும். அப்புறம் சாவு வந்து இறந்தவனே வைக்கப்படாது, அவ்வளோ சக்திக்கு மேலே வைக்கலாம். எப்படி வைக்கிறா, தெற்கு சுவரத்தில் ஆணி அடிச்சு வைக்கணும். அப்போ வடக்கு பார்த்துருப்பாங்க, மோட்சத்துக்கு போவாங்க, வடக்கு வந்து மோட்சம். இந்த மாதிரி வீட்டில் மாற்றி வச்சுருந்தீங்கன்னா அப்போ கரெக்டாக வைங்க. அந்த மாதிரி நடுவரில் யாரும் மோதிரம், பெண்கள் மோதிரம் போடவே கூடாது, நடுவரில் போடக்கூடாது. போட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிறது யாரும் கேட்க மாட்டாங்க. அப்போ மாற்றி போடுங்க, அதுதான் 1000 ரூபா நான் வாங்குறேன், அவங்க ஃப்ரீயாக தோன்றுறேன். அவனா கேட்குறாங்க, அப்போ என்ன பண்ணுறது, இது போடலாமா? நடுவரலுங்கிறது ஆகாய தத்துவம், இது ஃபயர் ஏர், இது ஆகாயம். ஆகாயத்தில் தான் எல்லாம் கொட்டி கிடக்குது, நீங்கள் இப்போ பிளாக் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு சொல்கிற மாதிரி புரிஞ்ச சொன்னால்தான் உங்களுக்கு புரியும். இது வந்து சனிக்குரிய விரல், இது அவர் ஜாலியாக போகிறவர் கூப்பிட்டு கட்டி குழம்புறதா கட்டினா அவர் போக போகிறாதா, பனி வரல, எதுவும் பிளாக் பண்ண விடும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க இருந்து வரீங்க? எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பற்றி நாலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கேன். மண்டலத்து செஷன் சார் நிறைய இன்ஃபர்மேஷன் கற்றுக்கேன். நான் 10 இயர்ஸாக இருக்கேன், இருக்கணும் அந்த மாதிரி எம்எஸ்சி அதுமாதிரி யோகா ஃபீல்டே வந்துட்டு நிறைய ஸ்டடிஸ் படிச்சுட்டேன். இருந்தாலும் வந்துட்டு இவர்கிட்ட இப்போ நான் வந்து கற்றுக்கிட்டேன். இந்த 2 hours வந்துட்டு ரொம்ப நிறைய நாலேஜ்லாம் இருக்குது. நான் இந்த 10 இயர்ஸில் வந்துட்டு நான் படிக்காத கேட்காத நான் அனுபவிக்காத நிறைய விஷயங்கள் வந்துட்டு நான் இன்றைக்கி இந்த கிளாஸை வந்துட்டு அட்டன் பண்ணிங்கன்னா ஒரு கடவுளுக்கே நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் இந்த பிஹெச்டி முடிக்கிற ஸ்டேஜில் இருக்கனா நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்து இருக்குது. நானே யோசிச்சுட்டு இருந்தேன், ஏதாவது யாருக்கையாவது போகணும், அந்த ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாக ஏதாவது பண்ணணும்ன்ட்டு.
அது வந்து கணேஷ் சார் வந்து கரெக்டான கிளாஸை அனௌன்ஸ் பண்ணது வந்து எனக்கு வந்து ஒரு பெஸ்ட் மாதிரி தெரிஞ்சுது. வர்றதுக்குமே நிறைய தடைகள் இருந்தது, எல்லாமே வந்து நான் க்ராஸ் பண்ணி தான். என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் எல்லாத்துக்குமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. இருந்தாலும் வந்து அவர்கிட்ட கிளம்புற நேரம் சொன்னேன் நான் போகிறேன்ப்பா அப்படின்னு, அவரே ஆட்டோ புக் பண்ணி கொடுத்துருக்கு. எனக்கு அது கூட கொஞ்சம் சந்தோஷமான விஷயம் தான். ஸோ நான் பாசிட்டிவாக யோசிச்சுட்டு இங்கே வந்ததுனால எனக்கு நிறைய இப்போ பாசிட்டிவிட்டி கெயினாக இருக்குது. இப்போ சாட்டர்டே கிளாஸில் நான் கற்றுக்கிறது மைண்டை எந்த அளவுக்கு நம்ம ரிலாக்ஸ் பண்ணாத குயிக் ரிலாக்ஸிங் டெக்னிக் நம்ம யோகா அப்படின்னு இருக்குது. இருந்தாலும் வந்து இந்த மைண்டு ரிலாக்ஸ் பண்ணுற டெக்னிக் அது வந்து பாடிக்கு தான் அஃபெக்ட் ஆகும். மைண்டுக்கு அப்படின்னு வரும்போது வந்து நமக்கு யாருக்குமே தெரியாது இந்த நாலேஜ் வந்துட்டு நம்ம ரியலைஸ் பண்ணால் தான் நம்ம சார் சொல்லி கொடுத்தாலும் அது நம்ம உள்வாங்கி நம்ம வந்து அனுபவப்பூர்வமாக நம்ம அதை உணர்ந்தால் மட்டும்தான் வந்து இந்த நம்ம இந்த கற்றுக்கிறதுக்கு வந்து வெற்றி. இன்னொரு வெற்றி என்னென்னா சார் சொன்ன மாதிரி 21 days கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்துட்டு பயிற்சி நம்ம எடுத்தால் தான் வந்துட்டு நம்ம நீங்கள் சாத்தி கொடுத்துருக்க அந்த கிளாஸ்லாம் கூட ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஹாலிடேஸ் அந்த மாதிரிலாம் வந்து 10,000 to 20,000 இந்த கோர்ஸ் வந்து அவ்வளோ வேல்யூ இருக்குதுங்க சார். நமக்காக வந்து இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளுக்கு நமக்காக தான் இப்போ பண்ணுறாரு, அவருக்கு வந்துட்டு கொடுக்குறாருன்றது மட்டும்தான் இருக்குது. நம்ம எடுத்துக்கிறோம், எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு என்ன போகிறோம் அதை பயிற்சி வந்து ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறோம். 21 days எந்த பிரேக்கும் இல்லாமல் நம்ம ஃபுல்லாக கான்ஃபிடென்ட்டாக நம்ம மைண்டை வந்து மைண்ட் செட் பண்ணி எந்த தடைகள் வந்தாலும் பண்ணிவிட்டு அதோட ஃபீட்பேக்கையும் சார்க்க சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் இப்போவே இந்த கிளாஸ்லேயே நான் உணர்ந்துருக்கேன் எனக்கு அந்த பீஸ்ஃபுல் கிடச்சிது. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது. ஒரு 3 months நான் அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். இதெல்லாம் கண்ணை கூட தொடக்க முடியல, அப்படியே அந்த நிலையில உட்காந்துருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஃபீல் வந்து நான் ஃபீல் பண்ண முடியும். இது எவ்வளோ பீஸ்ஃபுல் பண்ணணும் எனக்கு தெரியல. பட் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா நான் நம்மளை எல்லா காலேஜ் தான் இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ஃபீல் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு எனக்கு வந்து தான் இன்னுமே கொஞ்சம் வந்துட்டு சாரோடைய நாலேஜ் இன்னுமே கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு சார் சார் கொஞ்சம் டிப்ளமோ சார் டிப்ளமோ அதுக்குமே கண்டிப்பாக எல்லாருமே ரெடி. ஆமாம் கண்டிப்பாக இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வரணும்னு ஆசைப்பட்றேன். இதே ஃப்ரெண்ட்ஸாக நான் வந்து மீட் பண்ணுவேன் சார். இனிமேல் அட்வான்ஸ் ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா கூட வந்து சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து ட்ரெமெண்டஸ் நாலேஜ் இருக்குது வந்து ரொம்ப கம்மி. நீங்கள் கொடுத்த இந்த ஸ்டார்ட் பண்ணதுன்னா இப்படி எவசங்கிறது ஒன்றுமே கிடையாது சார். ஆயிரம் ஆயிரம் நாள் கூட எடுக்கிற அளவுக்கு சார் வந்துட்டு அவங்க கற்றுக்கிட்டோம். ஸோ நம்ம தான் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அவர் கொடுக்குற ரெடி சார் சொன்னால் பிரபஞ்சம் வந்து ஆல்வேஸ் ரெடி கொடுத்து நம்ம தான் நீ ஹாப்பி பியர் ரிசீவ் அக்செப்டெல்லாம் நம்ம தான் இருக்கணும். வாங்கிக்கிட்டோம் அப்படியே இருக்கக்கூடாது. ஸோ என்னை ப்ராக்டிஸ் அப்போ தான் வந்து எனக்கு ரியலைஸ் என்ன இருக்கா அப்படிங்கிற யோகா துறை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு. சார்னுடைய ஆசிரியர் வந்து பல பல பேர் 1000 பேர் இருக்கிறாங்க. ஸோ ஆனாலும் சார்கிட்ட நான் இப்போ பார்த்தது வந்து நிறைய வந்து ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் தான். ஏன்னா ஆத்மார்த்தமாக கொடுத்துருக்காரு அவ்வளோ அந்த ஒரே விஷயத்தோட.